விஜயகாந்த் மதுவுக்கு அடிமையா? உண்மையை புட்டு புட்டு வைத்த விஜயகாந்தின் 33 வருட டிரைவர், தேமுதிக கட்சியின் தலைவரும் திரைப்பட நடிகருமான கேப்டன் என்று செல்லமாக மக்களால் அழைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்கள் டிசம்பர் 28 காலை உடல்நலக்குறைவால் காலமானார். அவருடைய இழப்பானது கட்சி தொண்டர்கள், திரைப்பட நடிகர்கள், மக்கள் என அனைவரையும் மிகுந்த வேதனைக்கு உள்ளாக்கியது. மக்களை கண்ணீர் கடலில் ஆழ்த்திவிட்டு சென்ற விஜயகாந்த் உடல்நலம் குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ளது. தற்பொழுது விஜயகாந்தை கொண்டாடும் சிலர், அவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்ட காலத்தில் விஜயகாந்த் மதுவுக்கு அடிமையாக இருந்தார் என்று வாய்க்கு வந்ததை பேசியவர்கள்தான். ஒருமுறை விஜயகாந்த் மது அருந்துவதாக ஜெயலலிதா விமர்சனம் செய்த போது, ஜெயலலிதா எனக்கு ஊற்றி கொடுத்தாரா என தரமான பதிலடி கொடுத்து, இரும்பு பெண்மணி என அழைக்கப்படும் ஜெயலலிதாவையே ஆஃப் செய்தவர் விஜயகாந்த். இந்த நிலையில் விஜயகாந்தின் மறைவுக்கு பின்னர் பலரும் விஜயகாந்திற்கும் தங்களுக்குமான உறவினை பற்றி பரவலாக பேச ஆரம்பித்து உள்ளனர். அவ்வரிசையில் 30 வருடங்களாக விஜயகாந்திடம் டிரைவராக கூடவே இருந்தவரான வெங்கடேஷ் தனது முதலாளி விஜயகாந்த் பற்றி பேட்டி ஒன்றை அளித்துள்ளார். இதுவரை எந்த ஊடகத்தின் முன்பும் வராதவர் இப்பொழுது வந்துள்ளார். அவர் பேசுகையில், விஜயகாந்த் எனக்கு உடன்பிறவா சகோதரர் ஆவார். என்னை அவர் ஒருபொழுதும் அவரிடம் வேலை செய்யும் தொழிலாளியாக நினைத்து பேசியதில்லை. என்னை அவர் ஓர் தம்பியைப் போல பார்த்து கொள்வார். மேலும் நானும் அவரும் பல இடங்களுக்கு சென்றுள்ளோம். அவர் என்னை வெளிநாட்டிற்கெல்லாம் அழைத்து சென்றுள்ளார். அவ்வாறு செல்லும் போது ஹோட்டலில் என்னை அவருடன் சோஃபாவில் தான் படுக்க அனுமதிப்பார். நான் கீழே படுத்துக் கொள்கிறேன் என்றால் என்னை விடமாட்டார். எனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் கேட்கும் முன்னே செய்து விடுவார். எனக்கு விஜயகாந்த் அவர்களை முதன் முதலாக இப்ராஹிம் ராவுத்தர் மூலமாகத்தான் தெரியும். முதலில் அவர்தான் என்னை டிரைவராக சென்னையில் வேலைக்கு சேர்த்தார். பின்னர் விஜயகாந்திடம் கூறி அவரது டிரைவராக இருக்க சொன்னார். அப்போது விஜயகாந்த் அவர்கள், இவன் என்னுடைய டேஸ்டுக்கு மேட்ச் ஆவானா என்று இப்ராஹிம் ராவுத்தரிடம் கேட்டார். அதற்கு அவர், உன் டேஸ்ட் எனக்கு தெரியும், சூப்பரா ஓட்டுவான் என்று சொன்னார். அன்று முதல் இன்று வரை தான் கேப்டன் டிரைவராக 30 வருடங்களாக இருக்கிறேன். முதன் முதலாக நானும் விஜயகாந்தும் காரில் சென்றது 1989 வெளியான கே சங்கர் இயக்கிய மீனாட்சி திருவிளையாடல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குத்தான். போகும்போதே, தம்பி வேகமாக ஓட்ட வேண்டும் என்றார். உடனே அடித்து தூக்கி வண்டியை ஓட்டினேன். நான் டிரைவர் மற்றும் மெக்கானிக் என்பதால் நான் அடித்து ஓட்டியதை பார்த்து கேப்டன் மேக்கப் ரூம் உள்ளே சென்றதும், சூப்பர் பையன்டா, நான் இவனையே வைத்துக் கொள்கிறேன் என்று ராவுத்தரிடம் கூறினார். என்னை விட வேகமாக கார் ஓட்டுவார் விஜயகாந்த். என்னை பின்னால் உட்கார வைத்துவிட்டு நடிகர் ராதா ரவியும் கேப்டனும் சேலம் டு கோயம்புத்தூர் ரைடு பண்ணுவார்கள். கேப்டனுக்கு புல்லட் ரைடு ரொம்ப பிடிக்கும். மதுரையில் இருக்கும் போதே புல்லட் பைக் வைத்திருந்தார். அவர் முதன் முதலாக வைத்திருந்த அவருக்கு பிடித்தமான வண்டி TMM2 இப்போது வரை வைத்திருக்கிறார். அதன் பிறகு அவர் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய MGR மனைவி ஜானகி அம்மா கொடுத்த வேன். மேலும் வெங்கடேஷிடம் விஜயகாந்த் மது பழக்கம் பற்றி கேட்டதற்கு, உலகத்தில் குடிக்காத மனிதர் யார்தான் உண்டு? விஜயகாந்த் போல கடினமான சண்டை காட்சிகளில் டூப் போடாமல் ஈடுபடும் நடிகர்கள் யாருமே இல்லை. மிக கடுமையாக சண்டை காட்சிகள் செய்தவர். அவருக்கு மது பழக்கம் இருந்தது. ஆனால் அவரை அறியாதவர்கள் சொல்வதை போல் அவர் அடிமையாக இல்லை என்று தனது முதலாளி கேப்டன் பற்றி பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார் வெங்கடேஷ். உங்கள் தின சேவல்.